ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்லா சூப்பர் சாஃப்ட் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க அந்த அஞ்சு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்போ நீங்கள் குலாப் ஜாமுன் செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் எந்த மிக்ஸ் வாங்கி செஞ்சாலும் இதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு மிக்ஸ் பேக்கெட் வந்து நான் போட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பேக்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு இருக்கும் டேட் மட்டும் பார்த்துக்கோங்க இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் இருக்க மாதிரி எக்ஸ்பைரி டேட் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ ஒரு பேக்கெட் அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட இது ஒன் எயிட்டி கிராம்ஸ் நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு இருக்குது இந்த பொடியை இந்த மாதிரி கையில் ஒரு தடவை நல்லா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் எல்லாம் உடஞ்சிரும் இப்படி கையில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் கிட்டத்தட்ட நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி பிடிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் கண்டிப்பாக கை வச்சு நல்லா அழுத்தி பிசையக்கூடாது விரல்களால் மட்டும்தான் வந்து குலாப் ஜாமூன் பிசையணுங்க அப்படி பிசையும் போது மட்டும்தான் இது நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி மாவு அளவுக்கு கூட இல்லாமல் அதை விடவே இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இந்த விரல்களையே இப்படி வச்சு லேசாக இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க ரொம்ப மிருதுவாக நம்ம வந்து பிசைஞ்சு விடணும் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணியுடைய அளவு போதுமான அளவுக்கு இருக்கும் கையில் நல்லா ஒற்றை பதத்தில் தாங்க இருக்கும் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு கையில் லேசாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி லேசாக இப்படி கலந்து விட்டுருங்க மாவுடைய பதம் பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டில் இருக்கணும் அப்போ தான் நம்ம செய்கிற குலாப் ஜாமுனும் நல்லா சாஃப்ட்டாக வரும் லேஸாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது ஊறட்டும் செகண்ட் டிப் கண்டிப்பாக உடனே குலாப் ஜாமுன் செய்யாமல் ஒரு அஞ்சுலருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்யும் போது நல்லா சாஃப்டாக வரும் இப்போ அடுத்தது சுகர் சிரப் சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் சக்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை அதே அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது கிட்டத்தட்ட நானூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை இருக்குங்க அந்த பேக்கெட்டில் எட்நூறு கிராம் அளவுக்குன்னு போட்டிருப்பாங்க அந்தளவுக்கு செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜீரா வந்து வேஸ்ட் ஆகிரும் அதாவது சக்கரை பாகு வேஸ்ட் ஆயிடும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த அளவில் நீங்கள் எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சர்க்கரை பாகு வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி சர்க்கரை தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி மாதிரியே இருக்குது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்ததும் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து கையில் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது பிசு பிசுப்பாக இருக்கும் லேசாக பிசு பிசுப்பாக இருக்கும்போதே ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க இது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சக்கரைப்பாகு அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிடும் நம்ம செஞ்சு போடுற ஜாமுன் வந்து ஊறாது அதனால் இந்த சிப் சிப் கன்சிஸ்டன்சி அதாவது பிசு பிசுப்பாக இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க அதே மாதிரி ஸ்டவ் மேலேயும் வைக்காமல் இறக்கி கீழே வச்சுருங்க இது நல்லா சூடாகவே இப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சது மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இப்படி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க இந்த உருண்டைகள் நம்ம உருட்டும் போதே மேலே இருக்க சைடு வந்து கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்துடும் இந்த மாவை நீங்கள் போட்டு பிசையணுன்ற அவசியமே இல்லை இதிலேருந்து நம்ம எடுத்து இப்படி நம்ம உருட்டும் போதே அது அழகாக மேலே வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் அழகாக வந்துடும் இந்த சைஸ்க்கு நம்ம உருட்டிக்கிட்டாலே போதும் மாவு நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே நல்லா பஞ்சு மாதிரி அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி லேஸாக உருட்டிக்கோங்க இப்படி உருட்டும் போதே மேலே எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் அழகாக நம்மளுக்கு ஷேப் கிடச்சிரும் இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு கிட்ட நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது இப்போ குலாப் ஜாமுன் பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சு பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது மீடியமாக அளவுக்கு சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு ஜாமுன் போட்டுக்கலாம் இந்த டிப் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்க ரொம்ப சூடாக இருந்துச்சு எண்ணெய் அப்படின்னா நீங்கள் போட்டதும் உடனே கலர் மாறிடும் ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது நீங்கள் வந்து மீடியம் அளவுக்கு சூடானதுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு ஏழு எட்டு பால் போட்டு இது நல்லா வந்து பொறிச்சி எடுத்துக்கலாம் நம்ம போட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாவது இதை வந்து பொறிக்கணும் நிதானமாக கலர் மாறி வரணும் பாருங்கள் இப்படி நிதானமாக இப்படி நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுக்கும்போது எல்லா சைடும் ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து பொறிச்சிக்கோங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம் எல்லாம் ஈக்குவலாக கலர் வந்துச்சு பாருங்கள் இந்த எல்லாமே பொறிச்சிட்டு கையோட நல்லா சூடான பாகில் போட்டுறணும் பாகும் சூடாக இருக்கணும் நம்ம பொறிச்சு எடுத்தோம் இல்லைங்களா அந்த ஜாமுன் அதுவும் நல்லா சூடாக இருக்கணும் ரெண்டுமே சூடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா வந்து ஊறிடும் இப்போ எல்லாமே நம்ம பொறிச்சு போட்டாச்சு நம்ம ஏற்கனவே போட்டதெல்லாம் பாருங்கள் நல்லா சைஸ் பெருசாகி நல்லா ஊறி இருக்கு அடியில் இருக்கிறது எல்லாமே அதெல்லாம் மேலே கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நம்ம கடைசியாக போட்டோம் இல்லைங்களா அதை எல்லாத்தையும் கொஞ்சம் அடிப்பக்கம் தள்ளி விட்டுக்கலாம் பாருங்க இதெல்லாமே நல்லா ஆல்ரெடி ஊறிடுச்சு ஊர்னதெல்லாம் மேலே எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதாவது ரொம்ப போட்டு கிண்டாமல் இப்படி லேஸாக அப்படி எடுத்து விட்டுருங்க இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது எல்லாமே நல்லா சூப்பராக ஊறி சூப்பர் சாஃப்ட்டான ஜாமும் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ